சிதம்பரம் அவர்கள் மீது கொடுத்த அந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இந்த போல வந்து பெல்ட் அடிப்பாங்க தெரிஞ்சுதான் நான் வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணேன். இன்னைக்கு இந்த விவகாரத்துல விஜயலட்சுமி தோட்டா வீரலட்சுமி தோட்டா மாதிரி நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சம்பந்தப்பட்ட சீமான் மீது அவங்க கொடுக்கப்பட்ட பாலியல் விவகார குற்றச்சாட்டுல தமிழக அரசு நேர்மையோடும் கண்ணியத்தோடும் தமிழக காவல்துறையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக சகோதர சகோதரிகள் அவர்களுடைய நேர்மையான பதிவினால இன்னைக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து 2 தினத்துக்கு முன்பாகவே வந்து காம்ப்ரமைஸ் பேசுறதா வந்து எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் பிரகாரம் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் வந்து தெரியணுன்றதுக்காக நான் காத்திருந்தேன். அதன்படி நேற்று இரவு சகோதரி விஜயலட்சுமி அவர்களை சீமான் அவர்கள் தொடர்பு கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணதாகவும் அவங்க வந்து அந்த சீமான் அவர்கள் மீது கொடுத்த அந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து நான் வந்து அவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தின் வாயிலாகவும் அவங்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து நான் போராட்ட காலத்துல நின்றேன். அந்த போராட்டத்தின் வெற்றியாகவும் தமிழக அரசின் கண்ணியத்தினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்தினால இன்னைக்கு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்களுக்கு நல்ல அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில அமைஞ்சா நான் வந்து இந்த கோவில் வீரராகவர் பெருமாள் கோவில வந்து என்னுடைய மாமனார் மாமியாருக்கு திருமணமான கோவில் இது. இந்த கோவில அவங்களுக்காக நான் வந்து வேண்டிட்டு இருந்தேன். அதன் பிரகாரம் இன்னைக்கு வீரராகவர் பெருமாள் அவர்களை தரிசிச்சு திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் வளரணும். ரெண்டாவது சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் மீதோடு வாழ வேண்டும் என்று பெருமாள் அவர்கள் சன்னிதானத்திலிருந்து அவங்கள வாழ்த்துறேன். நேற்று நள்ளிரவு சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அப்ப சமாதானம் தானே இது. இன்னைக்கு வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த வழக்கு திசை வந்து வேற மாதிரி போயிருக்கோம். அவர் சமாதானம் ஆகி இவங்களை வந்து பாதுகாத்து இவங்களுக்கு வந்து சகல வசதிகளும் செய்து கொடுத்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து பாத்துக்கிறதுனாலதான் அவர் போன் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவங்க கூட இருக்கிற அக்கா உஷாதேவி அவர்கள் வந்து உடனடியாக அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. அந்த மருத்துவ உதவியும் சீமான் அவர்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து 100 ஆண்டு காலம் வாழ வைக்கிறதுக்கு சீமான் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துறேன். விஜயலட்சுமி பேசும்போது அவங்க வந்து தனி ரூட்ல வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதை பத்தி? ஏற்கனவே அவங்க கர்நாடகா பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு முன்பாக என்கிட்ட அவங்க வந்து தொலைபேசியில பேசுற அந்த ஆடியோ வந்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நானும் வெளியிட்டேன். அந்த அந்த ஆடியோ எல்லாரும் கேட்டீங்களே, அவங்க என்கிட்ட என்ன உதவி கேட்டாங்க, அவங்க என் இடத்துல என்ன கோரிக்கை வச்சாங்க, அவங்க தமிழ்நாட்டுல யாரும் உதவிக்கு வரல, அதனால வீரலட்சுமி ஆகிய என்ன ஆடியோ வரதான் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க இந்த போல வந்து பெல்ட் அடிப்பாங்க தெரிஞ்சுதான் நான் வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணேன். அந்த ஆடியோ நான் இப்ப ரிலீஸ் பண்ண நீங்க எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அவங்க சொல்ற அவங்க எதுக்காக அந்த என் மீது வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சீமான் அவர்கள் சூப்பர் மேன் பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த விவகாரத்துல விஜயலட்சுமி தோத்தா வீரலட்சுமி தோத்தா மாதிரி, அப்ப வீரலட்சுமி தோத்தா சீமான் அவர்கள் ஜெயிச்சா மாதிரி. அதனால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட காம்ப்ரமைஸ்ல அவங்க பண்ண செட்டில்மெண்ட்டுக்காக அவங்க வாழ்க்கை 100 ஆண்டுகளை வாழ்றதுக்காக அவங்க என்ன குற்றச்சாட்டு என் மீது வைத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.